கான்ட்ரவர்சிக்குனே பிறந்தவன் இந்த சிம்புவும் தனுஷும். 18 வயசு பசங்களுக்கு விவரம் தெரிகிற வயசில் அந்த பிரிவினைங்கிறது ரொம்ப வேதனையாது. சில டைவர்ஸ் ஆன ஹீரோக்கள் இதுவரைக்கும் லைம் லைட்டில் வந்ததா எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் சொல்லுவேன். கொத்தனார் சித்தாலை கேட்பான், டாக்டர் நர்ஸை கேட்பான், டாக்டர் இன்னொருத்தர் கேட்பான், அதெல்லாம் உலகத்தில் தெரியாது. சினிமாவில் தான் என்ன சினிமாக்காரன்னா அவளை கேவலமா. உலகத்திலேயே சினிமா மாதிரி ஒரு அற்புதமான தொழில் கிடையவே கிடையாது. அந்த சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேவலமான வார்த்தையில் பேசுகிறோன்னு நான் ஒரு சினிமாக்காரன் சொல்கிறேன், செருப்பால் அடிப்பேன். கான்ட்ரவர்சி இருக்கலாம், ஆனால் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. திரைக்குத்து நேயர்கள் வணக்கம். நிறைய பிரபங்களை சந்தித்து விட்டுருக்கோம், அது இன்னைக்கு முக்கியமான பிரபங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை செல்வன் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தனுஷ் பிரச்சனை ஏகப்பட்டது ஓடிக்கிட்டு இருக்கு சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். மாம்பழம்னா சீசனை காய்க்கும், ஓகே சார். கொய்யாப்பழம்னா எப்பயுமே கிடைக்கும். பனங்கிழங்குன்னா தை மாதம் தான் கிடைக்கும். ஆனால் கான்ட்ரவர்சிக்குனே பிறந்தவன் இந்த சிம்புவும் தனுஷும். இந்த தனுஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவன் மிகப்பெரியவன், கண்டிப்பாக உனக்கு இவ்வளோ பெரிய லைஃப்பை கொடுத்துருக்கான். இது வந்து என்னென்னா ரெண்டு குழந்தைகள் இருக்குது, அதுவும் இந்தியாவோட சாபக்கேடாக என்னன்னு தெரில. அங்கே மெகாஸ்டார் சிரஞ்சீவி சார் ஃபேமிலிலேயும் இதே பிரச்சனை, இங்கே தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபேமிலிலேயும் இதே பிரச்சனை. ரஜினி சார் கஷ்டப்பட்டவர், ஆனால் அவர் பொண்ணு கோல்டு ஸ்பூன், பான்பர்த்து கோல்டு ஸ்பூன் ஐஸ்வர்யா. அப்போ அந்த பொண்ணுக்கு அவர் சரியான ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். சரி, நடந்தது நடந்தது. சரி, இத்தனை வருஷம், ஒரு 18 வருஷம் கழித்து பிரிகிறதுக்கு நீ என்ன யூத்தா? கண்டிப்பாக என்னங்க ஒரு மனுஷன் காலில் பேண்ட் சட்டை போடுற மாதிரி பிரச்சனையிலே வாழ்க்கையாக வாழக்கூடாது. இன்னைக்கு இறைவன் உனக்கு எவ்வளோ பெரிய ஹாலிவுட்டில் போய் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்திக்கு போயிட்டீங்க, நல்ல நல்ல படங்கள் பண்ணும் போது எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாம் இருக்குங்க. கான்ட்ரவர்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதான். இப்போ நீங்கள் என்னை வணக்கம் சொன்னீங்கன்னா நான் வணக்கம் சொன்னால் அன்பு, நீங்கள் வணக்கம் சொல்லி டேங்கன்னா அதுதான் முறிவு. கான்ட்ரவர்சிங்கிறது எதுவும் பிறப்பில் வர்றது கிடையாது. இது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை, இது எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியும். அவன் யார் சார், பெர்த்து நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் சார். பாவம் அவனுக்கு நல்ல அண்ணன் தம்பி, நல்ல அப்பா அம்மா. அவனோட சூழல் என்னங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் தனுஷ் மட்டுக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலைகள் மாறலாம், அந்த தாய் மூகாம்பியாக இருக்கட்டும். ஆனால் என்ன, 18 வயசு பசங்களுக்கு விவரம் தெரிகிற வயசில் அந்த பிரிவினைங்கிறது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதை தாங்கிக்கிறக்கூடிய பக்குவம் உண்மையாகவே ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அந்த பக்குவங்கிறது ரொம்ப நமக்கே வேதனைங்க இருக்கும் போது அந்த பசங்க சொசைட்டியில் இனிமேல் தானே சார் ஆரம்பிக்கிறானுங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை மாதிரி உணரவே மாட்டேங்கிறாங்க. உங்களோட தேவைகளுக்காக டை ஐயா உனக்கு பிடிக்கலையா, உன் வேலையை நீ பாரு, அவங்க வேலையை வந்து போய் ஒரு இன்சியலுக்காக பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு போட்டு டைவர்ஸ் டைவர்ஸ் அந்த சம்சார மின்சாரம் மனோரமா சொல்லுவாங்களே டைவர்ஸ் டைவர்ஸ் என்னடா டைவர்ஸ், 18 வருஷம் மன வாழ்க்குங்க, அதெல்லாம் இனி ஒட்டுமா, ஒட்டி முயற்சி பண்ணி. ஆனால் பட் இது நீ நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனால் இதனால் தனுஷுக்கு மைனஸை தவிர கண்டிப்பாக ப்ளஸ்ஸு கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஜனங்கள் மட்டுமே என்றைக்குமே சென்டிமெண்ட்டை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளுங்க. அவங்க டைவர்ஸ் ஆனவனையும் சரி டைவர்ஸ் ஆன பொம்பளையும் அவ்வளோ ஈஸியாக அது. கல்யாணம் ஆனவுடனே ஹீரோயினை மைனஸ் பண்ணிடுவானுங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு சிலவங்க கொடி கட்டி பறக்கிறான்னா அவங்களோட எண்ணங்கள். அதே மாதிரி சில டைவர்ஸ் ஆன ஹீரோக்கள் இதுவரைக்கும் லைம் லைட்டில் வந்ததா எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் சொல்லுவேன் இல்லை. அதுக்காவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சார், எந்த வீட்டில் எந்த குடும்பத்தில் பிரச்சனையும் இல்லை. 100 ரூபா சம்பாதிக்கிற வீட்டில் பிரச்சனையும் இருக்குது, 100 கோடி ரூபா இருக்கிற வீட்லேயும் பிரச்சனை. பிரச்சனை யார் வீட்டில் இல்லை, அதை பேசி தீர்த்துக்கலாம். இல்லை என்ன ஏதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, இப்போ வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா சர்வீஸ் கொண்டு போய் விடுறோம், சில ஸ்பேர் கிடைக்கலங்கிறாங்க. இங்கே லண்டனில் கிடைக்குது, சிங்கப்பூரில் கிடைக்கும், வர்ற வரைக்கும் காத்திருக்கா, ஒரு வண்டிக்கு காத்திருக்குது இல்லையா. நம்ம வாங்கின வண்டி அதோட மெயின் ஸ்பேரு போச்சு, அதை ப்ரிப்பேர் பண்ணதை ஜெர்மனாக இருக்கேன், ஜெர்மன்லேருந்து வரணும். அப்போ அதுக்காக காரை நீங்கள் எரிச்சா போடுறீங்க, கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க.
அந்த காருக்காக அந்த ஸ்பேருக்காக காத்திருக்கீங்களா? இது உங்கள் லைஃப். ஒரு ஸ்பேருக்காக காத்திருக்கேன், ஒரு லைஃபுக்காக இருந்தா என்ன? இனி உனக்கு லைஃப் கிடையாது, உன் குழந்தைகள் லைஃப். அதான் இறைவன் வந்து நட்சத்திரங்கிறதே நடிகர்களுக்கு ஏன் நட்சத்திரத்தை வானத்தில் இருக்க நட்சத்திரத்தோடு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குது, அவங்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கணுந்தான். அந்த அண்ணாந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் தரையில் வந்துட்டா அது வந்து நட்சத்திரங்களுக்கு தேட்டரில் கட்டின நட்சத்திரமாக இருக்கும். தரையில் போட்டு மிதித்து அசிங்கப்படுத்திடுவாங்க. இதுக்காக தான் கவுண்டமணி சொல்லுவார், என்றைக்குமே குடும்ப வாழ்க்கையை வெளியில் கொண்டு வரவே கூடாது. எனக்கு இதுவரைக்கே கவுண்டமணி சாரோட ஒய்ஃபு, குழந்தைகள், அவர் ரெண்டு குழந்தைகளை பற்றி எதுவும் வெளியில் தெரியாத காரணம், ரொம்ப டிக்னிஃபைடாக. குடும்பங்கிறது ஒரு சேனல் சார், தொழிலுங்கிறது ஒரு சேனல். இப்போ நம்ம ஒரு கட்டிட தொழிலாளி டைவர்ஸ் ஆச்சுன்னா அது உலகத்துக்கு தெரியாது, ஒரு டாக்டர் டைவர்ஸ் பண்ணால் உலகத்துக்கு தெரியாது, ஒரு இன்ஜினியர் டைவர்ஸ் பண்ணால் உலகத்துக்கு தெரியாது, ஒரு வக்கீல் டைவர்ஸ் பண்ணால் உலகத்துக்கு தெரியாது. ஆனால் உலகமே டைவர்ஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு நடிகன் டைவர்ஸ் பண்ணால் குக் பத்திரிக்கையிலேருந்து குக்ராமம் வரைக்கும் அன்றைக்கி அதுதான் பேச்சு. இதில் சில இடியட் ஸ்டூபிட் இதெல்லாம் கேக் ஒட்டி கொண்டாடுறானுங்களா? ஒருத்தனோட பிரிவு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா? ஆதாம் ஏவா காலத்திலேருந்து ஆணும் பெண்ணும் ஆசைப்பட்டு தான் சார் வாழ்ந்து ஒவ்வொன்றும் பண்ணுறோம். ரெண்டு குழந்தைய பெற்றதுக்கப்புறம் குழந்தையத்தான் லைஃப்னு நினச்சி வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கலாம். பட் ஒரு மனிதனுக்கு கரகம் வரையும் போது அந்த மாதிரி நடக்கலாம். இப்போ கரகம் சரியான சூழ்நிலைக்கு வரும்போது தனுஷு, ஐஸ்வர்யா தனுஷும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது நான் உண்மையாகவே, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கலங்கக்கூடாது. நான் அவங்கெல்லாம் வந்து சராசரியாக தமிழ் சினிமா வந்து ரசிகர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டானிக்காக இருந்தவர். அவர் நொந்து போய் இருந்தார்னா அவருடைய பாடல்கள் தான், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணின்னு மாதிரி தான். அவர் தெரியாத உலகம் இல்லை, அவர் பார்க்காத உலகம் இல்லை. அது எல்லாத்துக்குமில்ல, அவர் ஆன்மீகங்கிற ஒரு உலகத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்தவர். அவரை கண்டிப்பாக அவர் கும்புற அந்த பாபாஜி இந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பார்னு நம்புவோம் நல்லதே நடக்கும். சினிமா துறையில் வந்து சார் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்காங்க அது உண்மையாக பொய்யா? ஏன்னா நீங்கள் திரையுலகில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அதை பற்றி கேட்குறோம் சார். அட்ஜஸ்ட்மெண்ட்டுனா இது இந்த பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதா, இல்லை நடிகளோட நாடாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதா, இல்லை எதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறீங்க சார்? நடிகை வந்து எப்படின்னு அதை சுருக்கமாக சொல்லப்போனால், அதாவது டைரக்டர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா சார். இது வந்து ஒரு கேவலமான சுயல்னு சொல்லணும். அது என் சில பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதுலாம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நான் பத்திரிக்காரன் கிடையாது, நான் P.R.O. நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஒரு ஆர்டிஸ்ட் மேனேஜர், பத்தாவதுக்கு ஒரு ப்ரொடியூசர். இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், கொத்தனார் சித்தாலை கேட்பான், டாக்டர் நர்ஸை கேட்பான், டாக்டர் இன்னொருத்தர் கேட்பான், அதெல்லாம் உலகத்தில் தெரியாது. சினிமாவில் தான் அட்ஜஸ்ட். என்ன சினிமாக்காரன்னா அவளை கேவலமா? சினிமாக்காரன் நகமும் சதையுமும் 246 நரம்புகளை உள்ளடக்கின ஒரு மனிதன் தான் சினிமாக்காரன். எந்த சினிமாக்காரனும் வானத்துலேருந்து நேராக வரல, அவனுக்கு அக்கா தங்கச்சி இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படி ஒரு வார்த்தையனா, அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் சார். இப்போ சினிமாவுக்கு ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க, அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் அது ரொம்ப மாபெரும் தப்பு. இப்போ நீங்களானும் ஹாஃப் அன் அவர் பேசுனா அட்ஜஸ்ட் பண்ணால் அவங்களாம் என்ன பண்ண முடியும், இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஒரு நடிகர் நடிகைகள் பேசுகிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பேண்ட்டு செட்டை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம், சட்டையில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அசிங்கமான ஒரு வார்த்தை எந்த துறையில் இல்லை. இங்கே எது எதுவும் கண்டும் காணாமல் இருக்கிறது தாங்க வாழ்க்கை. கல்லுக்குள்ளே இருக்க தேரைக்கும் கடவுள் ஏன் உணவு கொடுத்தான்? கல்லுக்குள்ளே இருக்கிறதுனால தானே தேரைக்கு உணவு கொடுத்தான். சினிமாங்கிறது என்னென்னா மீடியா சார். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பிரதர், உலகத்திலேயே சினிமா மாதிரி ஒரு அற்புதமான தொழில் கிடையவே கிடையாது. எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, சாதாரண நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு டீத்தூள் வாங்க போனீங்கன்னா 12 லைட் எரியும், ஒரு 1000 ரூபாய்க்கு சேலை வாங்க போனீங்கன்னா 100 லைட் எரியும், ஒரு சரவணா ஸ்டோர் போங்க இல்லைன்னு. ஆனால் எங்கள் சினிமா மட்டும்தான் வெளிச்சத்தில் எடுத்து இருட்டில் உட்கார வைக்கிறோம். அருமையாக சொன்னீங்க. எங்கள் சினிமா மட்டும்தான் 1000 விளக்குகள் எரியும், லைட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன், இங்கே லைட்ஸ் ஆன், ஷூட்டிங் ஸ்டார்ட். இருட்டில் உட்கார வச்சு உங்களை புரிய வைக்கணும். மக்களுக்கு இது ஒரு போதி மரம் மாதிரி சார். அன்றைக்கி வந்து சித்தர்களும் வேதாந்தர்களும், அதாவது இப்போ
போதித்தாங்க, கல்வியை போதித்தாங்க, எப்படி வாழணுங்கிற நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தாங்க. அரச மரத்துக்கில் உட்காந்து இன்றைக்கி எவ்வளவோ சினிமா பார்த்து நான் திரும்பியிருக்கேங்கிறதுனா கிட்டத்தட்ட அந்த 2 மணி நேரம் அதான் நான் சொல்கிறேன் சார், அற்புதமான தொழில் சார் சினிமா. அந்த சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேவலமான வார்த்தையில் பேசுகிறோன்னு நான் ஒரு சினிமாக்காரன் சொல்கிறேன், செருப்பால் அடிப்பேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் வந்து சார் எனக்கு தேவையான டீயை நான் சாப்பிடுவேன் சார், இல்லை எனக்கு பிடிச்ச பிஸ்கட்டை நான் சாப்பிடுவேன் சார், அவர் ஒன்றே அட்ஜஸ்ட்மெண்ட்டா, இல்லை எனக்கு பிடிச்சவங்க கூட பேசுவேன் சார், அது அட்ஜஸ்ட்மெண்ட்டா, எந்த அடிப்படையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறீங்க என்னங்க? பிடிக்காத செருப்பை நம்ம எப்படி தூக்கிடுறோமோ, சில இது பேச ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டா, அதெல்லாம் ரொம்ப கேவலமாக செலவனுங்க வியா வியா வியான்னு கத்துவானுங்க. டேய், ஒரு நடிகர் நடிகை இல்லைன்னா ஒரு பத்திரிக்காரன் இல்லை, ஒரு பத்திரிக்காரன் இல்லைன்னா பத்தம் இல்லை. இப்போ இந்த மீடியாவே இருக்குன்னா எதை சொல்லி நம்ம வாழ்கிறோம்? நான் எதை சொல்கிறேன், நீங்கள் எதை சொல்லி காட்டுறீங்க? நடிகர் நடிகர் தானே, அவங்களையே நமக்கு அவங்கள்ட்ட உள்ள குறைகளை சொல்லலாம். ஆக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேவலமான கீழ்த்தனமான வார்த்தைகளை தயவுசெய்து புறக்கணித்த மாதிரி, சட்டசபையிலேருந்து விளக்கின மாதிரி விளக்கிறீங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் அப்படி ஒரு வார்த்தையிலே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது நான் செய்யலாம், எனக்கு பிடிச்சது நான் செய்யலாம், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பாருங்கள், எனக்கு பிடிச்சது நான் பார்த்துறேன். டேக் இட் ஈஸி, கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படி ஒரு அசிங்கமான வார்த்தைகள் கிடையாது. நான் தான் இப்பயும் சொல்லணும் சார், சார் கலைவாணி கலைத்தாய், சினிமாவை நேசிக்கிற மட்டும்தான் இங்கே இருக்க முடியும், சினிமாவை நேசிக்காத எவனும் இங்கே இருக்க முடியாது. இது வந்து அற்புதமான தொழில். 1000 விளக்குகளை அணைத்து இருட்டில் உட்காரமா, அதே அவன் எடுக்கலும் போது 1000 லைட்டுகள் எரிஞ்சால் தான் அதை எடுக்க முடியும். இது வேறு எந்த தொழிலையாவது இருக்கா? கண்டிப்பாக இல்லை, இருட்டில் ஓட்ட முடியாது, ஆனால் இங்கே சினிமாவை இருட்டில் தான் காட்ட முடியும். எல்லா இதையும் டோரையும் க்ளோஸ் பண்ண தான் உட்கார முடியும். இங்கே 2 மணி நேரத்தில் சினிமாங்கிறது ஒன்று இல்லைன்னா கொள்ளவே மிருகமாயிருவான், கொள்ளவே கொலகாரன் ஆயிருவான், நாடே திருடனாயிருக்கும். ஏன்னா அவனுக்கு கூடிய சந்தோஷம் அங்கே கிடைச்சிறதுனால அந்த இப்போ அதாவது 2 மணி நேரத்தில் சில படங்கள் பார்த்து திருந்தினவன் இருக்கான், வாழ்ந்தவன் இருக்கான், முன்னேறினவன் இருக்கான். ஒரு அதாவது எத்தனை படங்கள் நம்ம சொல்லலாம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆட்டோகிராஃப், ஒரு ஜெய்ஹிந்து அர்ஜுன் சாரோட ஜெய்ஹிந்து, ஒரு பூவே உனக்காக, லவ்வு காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி பொயட்டிக்கான ஒரு முதல் மரியாதை, எத்தனை படங்கள் இருக்குது. அதில்னா சினிமா உங்களுக்கு தான் எவ்வளோ உங்களை மென்மையான சினிமா வருடி கொடுத்துருக்கு சார். சினிமாவை தயவுசெய்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி கீழ்த்தரமாக கேவலமாக பேசுகிறவனை, டேய் நீ திங்கிற சோர், உன் குழந்தைகள் படித்த படிப்பு எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டது. நீ இன்றைக்கி எங்களை ஒரு நடிகை நடிகளை சொல்லி தான் நீ உட்கார்ற, நீ அவங்கள குறை சொல்கிறது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டு, அதுக்கு உடம்பு இருக்குது, நம்மளோட உரிமை இருக்குது. அதற்காக அவங்கள வன்மையாகவும் அசிங்கத்தனமாகவும் நம்ம சராசரி வியாபாரியாக கூடாது. வியாபாரி கூட என் சரக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான், அதை கேவலப்படுத்தி வைக்க மாட்டான். நீ இந்த துறையில் இருக்க, இந்த துறை தான் உனக்கு சோறு போடுது, இந்த துறை தான் உன்னை வாழ வைக்குது, இந்த துறையில் உள்ளவங்கள வச்சு தான். இப்போ நீங்கள் நானும் யாரை பற்றி பேசுகிறோம்? சினிமாவை பற்றி தான் பேசுகிறோம். ஏன் உங்கள் ஊரில் தூத்துக்குடியிலையோ திருநெல்வேலியோ ஒரு ராமசாமி முனிசாமி பற்றி பேசலாம், மதுரையில் நான் வடக்குப்பேட்டி ராமசாமி இருக்கான்னு பேசலாம்ல, யாருக்கும் பார்ப்பாங்களா? எந்த சேனலாவது எடுக்குமா? பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சினிமா சாஃப்ட்வேர், சினிமா சம்மந்தப்பட்டது. தயவுசெய்து கான்ட்ரவர்சிகளேருந்து, கான்ட்ரவர்சி இல்லாத உலகம் கிடையாது, உலகமே அப்துல் கலாமாவே கான்ட்ரவர்சியாக பார்த்தவங்க தான், அன்னை தெரசாவே பார்த்தவங்க தான். அதனால் கான்ட்ரவர்சி இருக்கலாம், ஆனால் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அதாவது நட்பு அன்பு இதுக்கு இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இப்போ தான் கேட்குறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது டிக்ஷனரியில் எதுவும் வார்த்தைகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அட்ஜஸ்ட்மெண்ட்னா பெல்ட்டை சரி பண்ணுவாங்க, ஷூவை சரி பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்கன்பாங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது தான் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். பரவாயில்ல, 33 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டேன். நன்றி, உண்மையாகவே நன்றி.